இன்னைக்கு ஹோம் ஃபுட் டுடேல என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்பூசணி கூட்டு தான் செய்ய போகிறோம். இந்த வெண்பூசணி கூட்டுக்கு பாசிப்பருப்பும் போடலாம், துவரம்பருப்பும் போடலாம். அதே மாதிரி நமக்கு வந்து வெறும் பூசணிக்காய் போட்டு தேங்காய் அரைச்சி கூட கூட்டு வைக்கலாம். பட் இது ஒரு மெத்தடு. இது பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பை நல்லா கழுவி போட்டிருக்கேன், ஒரு கப் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு 10-15 சின்ன வெங்காயம், ரெண்டு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கோங்க. வெண்பூசணி உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்கோ, இப்போ ஒரு கட் பண்ணி கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருந்ததுன்னா ஒரு ரெண்டு இதை எடுத்து போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டு நல்லா கலந்துட்டு சால்ட், அதுக்கு தேவையான அளவு என்ன சால்ட் தேவையோ அது ஒரு அரை ஸ்பூன் எடுத்து அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, இதுக்கு தேவையான அளவு, ரொம்ப தண்ணி வைக்க வேண்டாம், ஏன்னா இது நமக்கு வந்து குழஞ்சி இருக்கணும், அப்போ தான் நம்ம சாத்தோட பிசைஞ்சு சாப்பிட முடியும். அதில் அளவாக தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் ஜீரகம், அந்த ஜீரகம் நல்ல மணம் தரும். அதே மாதிரி பூண்டு 2-3 பல்லு பூண்டையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து ஸ்டவ்வில் வைக்க போகிறோம். அதை நல்ல குழைய வேகணும் அப்படிங்கிறனால ஒரு 4-5 விசில் கூட நீங்கள் விடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நல்ல விசில் வந்து நமக்கு நல்ல குழஞ்சி வெந்து இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், திறக்கும் போது எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் வந்து அதை தாளித்து கொட்டிடலாம். அதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். அதில் வந்து கடுகு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரகம், அதுக்கடுத்தது 2 வத்தல் மிளகாய், அதுக்கப்புறம் 2 வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு அதை தாளித்து எடுத்து அதில் கொட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு சுவையான வெண்பூசணி கூட்டு ரெடி. வெண்பூசணி கூட்டில் இது ஒரு மெத்தட். இது இல்லாமல் நம்ம துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு இல்லைன்னா துவரம்பருப்பு கூட போட்டுக்கலாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். கட்டாயமாக எந்த கூட்டு வச்சாலும் எந்த காய் வச்சாலும் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கணும், அது நல்ல ஒரு சுவையும் கொடுக்கும், அதே சமயம் நமக்கு வயிற்றுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கும். இப்போ அதை போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு, அவ்வளோதாங்க, முடிஞ்சது. ரொம்ப ஈஸியான ஒரு சமையல்.